ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ லக்ஷ்மி ஆரி டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சஸ் வந்து மேஜிக் செயின் ஸ்டிச் அண்டு ட்விஸ்டட் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறது மேஜிக் செயின் ஸ்டிச். அதுக்கு நமக்கு தேவையானது வந்து 4 லைன்ஸ் த்ரெட்டு வேணும். 4 லைன்ஸ் த்ரெட்டும் நம்ம சேம் கலர் கிடையாது, 2 லைன்ஸ் ஒரு கலர், இன்னொரு 2 லைன்ஸ் இன்னொரு கலர் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நான் எடுத்துக்கிற வந்து ரெட் அண்ட் க்ரீன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ரெட்டில் வந்து 2 லைன்ஸும் க்ரீனில் 2 லைன்ஸும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நமக்கு 2 லைன்ஸ் இருந்தால் போதும். இதுக்கு வந்து மேஜிக் செயின் ஸ்டிச், அதனால தான் இதுக்கு பேர். இப்போது ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த 2 கலர்ஸ் நூலில் ஒவ்வொரு நூல்லையும் நம்ம டபுள் லைன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெட்டில் நான் எடுத்துருக்கிறேன், எடுத்து உங்களுக்கு நாட் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ரெட்டில் வந்து 2 லைன்ஸ் எடுத்து நாட் போட்டுருக்குறேன். இதே இது க்ரீன்லேயும் போட்டிருக்கிறேன். ஸோ ரெண்டுலேயுமே உங்களுக்கு தனித்தனியாக 2 லைன்ஸ் எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம இப்போ 4 லைனையும் சேர்த்து ஒரு நாட் போட போகிறோம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த 4 லைனும் சேர்த்து நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட் லைனில் வந்து ஒரு கலர் வரும், அடுத்த லைனில் இன்னொரு கலர் வரும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நம்ம இந்த ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அதுக்கு பண்ணுற ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம எப்பவுமே வந்து செயின் ஸ்டிச் போடும்போது ஒரு லூப் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணாமல் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி தான் இந்த ஸ்டிச்சஸும் வரும். ஸோ இதில் வந்து நான் செயின் ஸ்டிச்சில் வந்து நம்ம 2 லைன்ஸ் தான் எடுத்திருப்போம். இதில் வந்து 4 லைன்ஸ் எடுத்திருப்போம். அதில் வந்து 2 லைன்ஸ் நம்ம எடுக்கும்போது செயின் ஸ்டிச்சில் வந்து லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம். அந்த மாதிரி லூப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து லூப் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும், இந்த எண்டு இருக்கு பார்த்திங்களா, எண்டில் நாட் போட்டிருக்கோம். அந்த நாட்டில் இந்த ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். இப்போ ஃபிங்கர்ஸை வச்சதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து ஃபிங்கரோட ஒரு சைடு வந்து ஒரு கலர் இருக்கும், இன்னொரு சைடு இன்னொரு கலர் த்ரெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஃப்ரேம் கடியில் வந்து வச்சுக்கணும். ஸோ இப்படி வச்சுக்கிட்டு தான் வந்து த்ரெட்டு வந்து நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்து பழகணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதோட ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டிச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த லைனை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஷேப்ஸ்க்கு நீங்கள் போகணும். ஷேப்ஸ்க்கு நான் வந்து ஹார்ட் ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து லீஃப் ஷேப் வரைஞ்சிருக்கிறேன். இந்த லீஃப் ஷேப் எதுக்கு அப்படின்னா வந்து ட்விஸ்டட் செயின் ஸ்டிச்சுக்காக வரைஞ்சிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைன் எடுக்கிறதுக்கும் ஹார்ட் ஷேப்புக்கும் நம்ம மேஜிக் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்விஸ்டட் செயின் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைன் ட்ரா பண்ணதில் நம்ம வந்து மேஜிக் செயின் ஸ்டிச் போடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு வந்து க்ரீன் எடுத்துருக்கிறேன். நம்ம அடியில் வந்து 4 லைன்ஸுமே நம்ம வச்சுருப்போம். ஸோ ஃபிங்கர்ஸ் எப்படி பிடிக்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிருக்கிறேன். ஸோ அந்த 4 லைன்ஸில் ஃபஸ்ட்டு நான் க்ரீன் மட்டும் நான் 2 லைன்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் நீலில் உள்ள விட்டு ரெட்டு வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் வந்து த்ரெட்டை வந்து கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து மாறி மாறி உங்களுக்கு மேலே வரும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அடுத்து நான் க்ரீன் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எடுங்க. ஃபிங்கர்ஸில் வந்து கீழே கரெக்டாக வச்சுக்கணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு கலர் வரும். ஸோ 2 கலர்ஸும் உங்களுக்கு மாறி மாறி வரும். இதுதான் மேஜிக் செயின் ஸ்டிச். ஸோ பாருங்கள், இப்போ கண்டினியூஸாக நான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரெட்டு வந்துருச்சு திரும்ப. ஸோ அதனால் திரும்ப நான் க்ரீன் எடுக்கிறேன். அந்த கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஏன்னா வந்து ஃப்ரேமுக்கு அடியில் தான் வந்து 2 த்ரெட்டுமே இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க, மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். இதை நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்துருக்குறேன். ஸோ அதனால் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு நினச்சிக்க. ஸோ வந்து மெதுவாக வந்து ஹேண்டில் பண்ணி இதை வந்து இந்த ஸ்டிச்சை வந்து பழகுங்க. த்ரெட்டு கரெக்டாக உங்களுக்கு ஒவ்வொரு த்ரெட்டும் ஒவ்வொரு மாறி மாறி உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அந்த ஃபிங்கர்ஸில் ஒரு சைடு வந்து ரெட் கலரும் இன்னொரு சைடு வந்து க்ரீன் கலரும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக வந்து த்ரெட்டை வந்து கரெக்டாக எடுங்க. ஸோ உங்களுக்கு இதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு thank you.
இப்போ லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் ஷேப் போகலாம். எப்போவுமே ஒரு ஸ்டிச் பழகும்போது ஃபஸ்ட்டு ஒரு லைனில் வந்து ட்ரா பண்ணி அந்த ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஷேப்புக்கு வந்து மூவ் பண்ணுங்கள். அது ஷேப்ஸ் நல்லா போட்டு பழகினதுக்கப்புறம் தான் பிக்சருக்கு மூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்டிச் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இப்போ ஸ்டிச் வந்து இப்போ ஒரு கலர் மாறி மாறி நம்ம எடுக்கலாம். சேம் அதே மாதிரி கொஞ்சம் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் வந்து ஒரு கலர் மாறி மாறி எடுத்திங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லைன் ட்ரா பண்ண மாதிரி இந்த ஹார்ட் ஷேப்பையும் உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். அதே மாதிரி ஆறு எண்டு நாட் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம லைனில் வந்து ட்ரா பண்ணி அதில் வந்து இந்த ஸ்டிச் வந்து பழகணும். அதுக்கப்புறம் நம்ம ஷேப்ஸ்க்கு போகணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் லைன் ஷேப்ஸ் பழகினதுக்கப்புறம் பிக்சருக்கு போங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு போகிற ஸ்டிச் வந்து ட்விஸ்டட் செயின் ஸ்டிச் போட போகிறோம். இதுக்கும் சேம் அதே மாதிரி ஃபோர் ஸ்டெயின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபோர் ஸ்டெயின்ஸை வந்து ஒரே த்ரெட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து டூ த்ரெட்டு வந்து நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாம். நம்ம மேஜிக் செயின் ஸ்டிச்சுக்கு போட்டோம் பார்த்திங்கனா அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சேம் கலரில் நான் எடுத்துருக்கிறேன். சேம் கலரில் ஃபோர் ஸ்டெயின்ஸ் நம்ம எடுத்துருக்கிறேன். இது வந்து ஃபோர் எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ட்விஸ்டட் செயினுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிகாஸ் வந்து அப்போ தான் வந்து போடும்போது உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக இருக்கும்போது ட்விஸ்ட் பண்ணி நம்ம போடும்போது நல்லாயிருக்கும் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ வந்து நீங்கள் மினிமம் வந்து ஃபோர் எடுக்கணும். இப்போ வாங்க நம்ம ஸ்டிச் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒரே நீடியில் வந்து கரெக்டாக வந்து ஃபோர் லைன்ஸே நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நார்மலாக செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம இந்த மாதிரி தான் வந்து நீடியில் உள்ளே இறக்குவோம். இது வந்து ட்விஸ்டட் செயின் ஸ்டிச். அப்படின்னா வந்து இப்போ லைட்டாக வந்து ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணி இப்படி த்ரெட்டை வந்து இப்படி எடுக்கணும் திரும்ப. அதே சேம் செயின் ஸ்டிச் மாதிரி தான், பட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடுறத மட்டும் ட்விஸ்ட் பண்ணி நம்ம போடுறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்படி ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும். கொஞ்சம் செயின் மட்டும் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க. பிகாஸ் ட்விஸ்ட் பண்ணி போகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சிக்கு விழுகிற மாதிரி இருக்கும். த்ரெட்டு கட் ஆகும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் போடும்போது உங்களுக்கு. பாருங்கள், ஒரு ட்விஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ சேம் அதே மாதிரி ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி இதை நம்ம போட போகிறோம். பாருங்கள், இப்படி ஒரே ஒரு ட்விஸ். கொஞ்சம் செயின் மட்டும் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கோங்க. என்ன குட்டி குட்டியாக போட்டு போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபோர் லைன்ஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். இதை கொஞ்சம் பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து போடணும். உங்களுக்கு நான் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக வந்து போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த லீவ்ஸில் வந்து டூ லைன்ஸ் வந்து தனித்தனி த்ரெட் எடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான், ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி மட்டும் இதை எடுங்க. ஃபோர் லைன்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட்டு கூட மிஸ் ஆகும். அதனால் வந்து கரெக்டாக கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பழகும்போது பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ரொம்ப பொறுமையாக பழகுங்க. பாருங்கள், ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து எட்ஜஸ் அப்படிங்கிறதுனால ட்விஸ்ட் பண்ணாமல் நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடுறேன்.
இப்போ நார்மலாக எப்பயும் போல் இந்த ட்விஸ்டட் செயின் ஸ்டிச் போடலாம். ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரே ஒரு இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சாரி ட்விஸ்ட் பண்ணாமல் போட்டேன் பாருங்கள். கரெக்டாக ஒவ்வொரு செயினையும் கரெக்டாக ட்விஸ்ட் பண்ணி போடுங்க. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா லீஃப்ஸுக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம மேஜிக் செயின் ஸ்டிச் பார்த்தோம், அதுக்கப்புறம் ட்விஸ்டட் செயின் ஸ்டிச் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டிச் ரெண்டு ஸ்டிச்சு நீங்கள் வந்து கரெக்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ட்விஸ்டட் செயின் ஸ்டிச்சையும் இந்த மாதிரி லைனில் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்வ்டு லைன், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ஸு, அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஷேப்ஸில் போட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இமேஜுக்கு அடுத்து போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம மேஜிக் செயின் ஸ்டிச் அண்ட் ட்விஸ்டட் செயின் ஸ்டிச் பார்த்தோம். இந்த ரெண்டு ஸ்டிச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.